அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கணும், நம்ம வீட்டில் அதிர்ஷ்டமும் ஆரோக்கியமும் செல்வமும் நிறைந்திருக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனால் சில நேரங்களில் நம்ம வீட்டில் தரித்திரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு மனவேதனையை கொடுக்கும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. எந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால், எந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டில் தரித்திரம் நிறைந்திருக்கும், இந்த தரித்திரம் வீட்டில் இருந்தால் என்ன பிரச்சனை வரும், என்னமாரி விஷயங்களை நம்ம அகற்றோம்னா தரித்திரம் அதோடு சரியாகிடும், அதுதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்ல தகவல், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். லக்ஷ்மி கடாட்சம், ஐஸ்வர்யம், அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு தருதோ, அதுக்கு நேர்மாறாக தரித்திரம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய தாழ்வையும் தோல்வியையும் துன்பத்தையும் தரும். தரித்திரம் ஒருத்தருடைய வீட்டில் இருக்குது அப்படின்னா எப்படி அறிகுறிகள் இருக்கும், என்ன மாதிரி விஷயங்கள், என்ன மாதிரி அறிகுறிகள் இருந்தால் ஒரு வீட்டில் தரித்திரம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன தான் நீங்கள் செல்வத்தை சேர்த்தாலும் அதிகமாக சம்பாதிச்சாலும் சேமிப்பு என்பது இருக்காது, செலவு அதிகமாகிட்டே இருக்கும். 10 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா 1000 ரூபாய் செலவு வரும், இந்த அளவு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும், அதனால் செலவு அதிகமாகிட்டே இருக்கும். உடல்நலவு குறைவு ஏற்படும், அதிகமான நோய் வந்துட்டே இருக்கும், உடல் ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும். மனதளவிலும் உடல் அளவிலும் தெம்பு இல்லாமல் பலம் இல்லாமல் ரொம்பவும் பலவீனமாக நீங்கள் காணப்படுவீங்க. பெரிய பெரிய துன்பங்கள் அதிகமாகிட்டே இருக்கும், பெரிய துன்பங்கள் ஏற்படும். மனசில் ஒரு சோம்பேறித்தனமான ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், பெரிய சண்டை சச்சரவுகள், சண்டைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை இருக்கும். வீடு பார்த்திங்கன்னா ஒரு கலவரமாகவே இருக்கும். இது போல் சூழ்நிலை, இது போல் விஷயங்கள் நிறைந்திருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் தரித்திரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். தரித்திரம் இருக்குது சார், இதை எப்படி அகற்றணும், எதனால் அந்த தரித்திரம் வருது அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ எதனால் தரித்திரம் வருது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த தரித்திரம் வருவதற்கு என்ன காரணம், இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதேவின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதை தான் காரணம். யார் இந்த மூதேவி அப்படின்னா, பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து வெளிவந்த பெண் தெய்வங்களில் மூதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் தான், தேவதை தான் இந்த தரித்திரத்திற்கு காரணம் அப்படின்றாங்க. மூதேவின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, இவங்க தான் முதல்ல வந்த தேவதையால் இவங்களுக்கு மூதேவி அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ இந்த மூதேவி நம்ம வீட்டில் நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் தரித்திரம் நிறைந்திருக்கும். இதை சரி செய்யணும் அப்படின்னா நாம் சில விஷயங்கள் செய்யணும். என்னமாரி விஷயங்கள் இருந்தால் இந்த மூதேவிக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மூதேவி நிறைந்திருந்தால் என்ன பிரச்சனை வரும்னு முன்னாடியே சொல்லிட்டேன். எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உழைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னா மூதேவிக்கு உங்களை ரொம்ப அந்தமாரி எண்ணம் இருக்கும் கிட்ட மூதேவி நல்லா ஸ்ட்ராங்காக குடி கொண்டுடுவா. உழைக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு உயர்வான எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். சோம்பேறித்தனமான எண்ணம் சுத்தமாக இருக்கக்கூடாது, அதனால் அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா உடனே மாற்றிடுங்க. உங்களால் முடியல, உங்களுடைய இயலாமையால் மற்றவங்க வாழ்க்கையில் நல்லா உயர்ந்த நிலைக்கு வராங்க, ரொம்ப முன்னேறாங்க அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் வயிறு எறியக்கூடாது, அதை பார்த்து நீங்கள் பொறாமப்படக்கூடாது. அப்படி பட்டிங்க அப்படின்னா அதுவும் மூதேவி வருவதற்கு ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது. துர்நாற்றம், வீட்டில் கெட்ட வாடை அதிகமாக வருதுன்னு வச்சுங்களேன், அதுவும் மூதேவி தரித்திரம் வருவதற்கான ஒரு அறிகுறி. தீய வார்த்தைகள் பேசக்கூடாது, அறுவருக்கத்தக்க வார்த்தைகள் வந்து அதிகமாக பேசக்கூடாது. இது போல வார்த்தைகள் பேசினீங்க அப்படின்னா இதுவும் ஒரு காரணம். மனசில் வந்து வஞ்சகம், பொறாமை, பழி வாங்குகிற எண்ணம், இது போல எண்ணங்கள் இருக்கக்கூடாது, இதுவும் அதுக்கான அறிகுறி தான். அழுக்கு துணி, பரட்டத்தலை, சுத்தம் இல்லாத இடம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தரித்திரத்துக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, சண்டை அதிகமாக போடக்கூடாது. வீண் சண்டை, விவாதங்கள், ஆர்குமெண்ட்ஸ், அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். யாரையுமே வந்து குறை கூறக்கூடாது, பழுத்து பேசக்கூடாது, நீ தான் காரணம் அதுக்கு, உன்னால் தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது, இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. எந்த நேரமும் சதா புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது, அது அவங்க பண்ணாங்க, இது இவங்க பண்ணாங்க, இது அவங்க வீட்டில் இருக்குது, இது நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு புலம்பக்கூடாது. அப்படி புலம்பினீங்க அப்படின்னா அதுவும் ஒரு காரணம். இருக்கிறத வச்சு நிறைவாக வாழ கற்றுக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நிறைவாக வாழ நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி அதிகமாக இருப்பாள். நம்ம புலம்பணும் அப்படின்னாலே நம்ம வீட்டில் தரித்திரம் இருக்குது, மூதேவி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த புலம்பலை நீங்கள் நிறுத்தணும். சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாதுங்க, சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும். நீங்கள் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே வராது, மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி.
சோம்பேறித்தனமாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா வகை பிரச்சனைகளும் உங்களை தேடி வரும். தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. லூஸ் ஏருக்கும் தலைவிரி கோலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. லூஸ் ஏராகவே இருந்தாலும் அதில் ஒரு அமைப்பு ஒழுக்கம் இருக்கும். ஆனால் தலைமுடி வந்து கலைஞ்சி ஒரு மாதிரி பரட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதனால் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. கிழிந்து ஆடையே அணியக்கூடாது. மேலும் அவதூறாக பேசக்கூடாது. அதுபோல் எண்ணமும் இருக்கக்கூடாது. இதுபோல் விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் மூதேவி தர்திரம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடுன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் அழுக்கு துணி வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற மாதிரி செய்யக்கூடாது. ஷோபாவில், கட்டில், சேரில், அதுபோல் எந்த இடங்களையும் பரவி இல்லாமல் அழுக்கு துணி போடுறதுன்னு ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல உங்கள் வீட்டில் இருக்கிற அழுக்கு துணி எல்லாத்தையும் அங்கே போடணும். அழுக்கு துணி நம்ம தலையில் படுற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது. அது எப்படி சார் தலையில் படும் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம குளிச்சுட்டு வந்தோடனே துண்டை எங்கே காய வைப்போம்? அதுக்கான கொடியில் காய வைப்போம் இல்லையா? அந்த அழுக்கு துணி துண்டு நம்ம தலையில் பட்டுச்சு அப்படின்னா இதுவும் தர்திரம் ஏற்படுவதற்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. துண்டை வந்து தொடச்சிட்டு சரியான ஒரு இடத்துல வைக்கணும். மேலும் அழுக்கு துணியை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே கொடி கட்டி காய வச்சிங்க அப்படின்னா அதுவும் தலையில் படாமல் இருக்கணும். வீடே சின்னதாக தான் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா தூங்கும்போது காய வச்சுடுங்க. காலையில் எழுந்திரிக்கும் போது அந்த துணியை மடித்து வச்சுருங்க. பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழுக்கு துணி வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு இடத்துல சரியான ஒரு இடத்துல குவிச்சு வைக்கணும். மேலும் அழுக்கு துணி தலையில் படாமல் நீங்கள் பா துணியை எக்காரணத்தை கொண்டும் எந்த கதவிலும் போடக்கூடாது. நிலைவாசல், தலைவாசல் சொல்லக்கூடிய அந்த வாசல் கதவில் குறிப்பாக போடக்கூடாது. காரணம், அந்த வாசல் கதவில் மகாலட்சுமி வாசம் செய்யும் ஒரு இடம். அந்த இடத்துல நீங்கள் அழுக்கு துணியை போட்டிங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவாங்க. அதனால் துணியை எக்காரணத்தை கொண்டும் கதவின் மேலும் போடுவதை தவிர்க்க வேண்டும். இதுவும் ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. சமையலறை, சமையலறையை முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கணும். ஆன்மீகத்திலும் சரி அறிவியல் பூர்வமாகவும் சரி சமையலறை எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆரோக்கியம் நிலைத்திருக்கும். சமைத்த பொருளை வந்து முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். இல்லைனா வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு மிச்சம் வராமல் அளவுக்கு நீங்கள் சமைக்கணும். ஒருவேளை மிச்சம் வந்துச்சுன்னா அப்படின்னா அது என்ன பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை நீங்கள் பண்ணணும். நேற்று சமைச்சது, முந்தா நேற்று சமைச்சது அப்படின்னு அடிக்கிட்டே போகக்கூடாது. பாத்திரங்களை, உணவுப் பொருட்களை அதிகபட்சம் திறந்து வைத்தீங்க அப்படின்னா, அது பழைய உணவுப் பொருட்களை திறந்து வைத்தீங்க அப்படின்னா கொசு ஈலம் முக்கியம். மேலும் துர்நாற்றம் அதிகமாக வரும். துர்நாற்றம் வந்தாலே அந்த இடத்துல வந்து மூதேவி வாசம் செய்யலாம் என்று பொருள். இதுபோல் ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் நீங்கள் பார்த்து அடுப்பை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இருக்கணும். பிசு பிசுன்னு ஒரு மாதிரி கருப்பாக கசட வராமல் நீங்கள் கவனமாக இருந்து அந்த அடுப்பை சுத்தம் செஞ்சுக்கோங்க. முடிந்த அளவுக்கு சமையல் அறை எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த இடம் லக்ஷ்மி வாசம் செய்வாள். அதனால் வீட்டில் அன்னம் குறையாமல் இருக்கும், ஆரோக்கியம் நிலைத்திருக்கும். பூஜை அறை, பூஜை அறையை சுத்தமாக வச்சுருக்கணுங்க. பூஜை அறையை நீங்கள் தினமும் வாஷ் பண்ணணும், தண்ணி போட்டு க்ளீன் பண்ணணும்னு சொல்ல சுத்தமாக வச்சுருக்கணும். ஒட்டனை பிடிக்காமல் பார்த்துக்கணும். நல்ல நறுமணம் தரக்கூடிய ஜவ்வாது, கஸ்தூரி மஞ்சள், விபூதி, இது போல் விஷயங்கள், பச்சை கற்பூரம், இதெல்லாம் பயன்படுத்தி பூஜை அறையை நல்ல நறுமணம் வரக்கூடிய தெய்வீக மனம் வீசக்கூடிய அளவுக்கு வத்திலாம் ஏற்றி சாம்பிராணி போட்டு வச்சுருக்கணும். தினமும் நம்ம பூ வச்சு கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த வைக்கிற பூவை கரெக்டாக எடுத்து ஒன்றா சேர்த்து பூஜை அறையிலேருந்து வெளியெடுத்து வேற எங்கனா ஒரு இடத்துல வச்சிடணும். பூஜை அறையில் குமிச்சு வைக்கக்கூடாது. அந்த எண்ணெய்க்கரை, அந்த சாம்பிராணி சாம்பல், அந்த ஊத்துவத்தி சாம்பல், இதெல்லாம் அழகாக கரெக்டாக அகற்றி பூஜை அறையை தூய்மையாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். வீட்டில் இருக்கக்கூடிய மூதேவியே அந்த தரித்திரத்தை விளக்கக்கூடிய ஒரு செயல். படுக்கு அறை, முடிஞ்ச அளவுக்கு படுக்கறையை நீங்கள் என்ன பண்ணணும், சூரியன் வருவதற்கு முன் இல்லைனா சூரியன் வந்ததுக்கு பிறகு சீக்கிரமாகவே அதை சுருட்டி எடுத்து மடித்து வச்சுருங்க. படுக்கறை பகலில் விரித்திருந்தால் தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்ஷீட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பாயாக இருந்தாலும் சரி சுருட்டி வச்சுருங்க. சில வீட்டில் மெத்த இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதே மெத்தையில் கூட பெட்ஷீட்டும் தலைக்காணியும் கலைந்திருந்தால் தவறுன்னு சொல்கிறாங்க. அந்த பெட்ஷீட்டும் தலைக்காணியும் ஒப்பாக கரெக்டாக இருக்கணும். அந்த மெத்தையிலையுமே துண்டை காய வைக்கிறது, வேற ஏதாவது ஒரு உடைகளை காய வைக்கிறது தப்பு. அதுபோல் காய வச்சிங்கன்னா கூட தரித்திரம் வரும் அப்படின்றாங்க. கழிவறை, கழிவறை வந்து பெரும்பாலும் நம்ம சுத்தமாக தான் வச்சுருப்போம். ஆனால் சில இடங்களை சுத்தமாக வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் கழிவறையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சாஸ்திரத்தில் கழிவறையிலும் விசேஷ நாட்களில் விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துலையும் லக்ஷ்மி கடாட்சியம் வேணும் அப்படின்றதால கழிவறையிலும் விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துலையும் வாசனை தரக்கூடிய பெனாயில், நைசால், இன்னும் பல விஷயங்களை பயன்படுத்தி அந்த இடத்தையும் நீங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். வீடு ஓகே, இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, செஞ்சிடலாம். கடைகள் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, கடைகள்லாம் வந்து நிறைய பொருட்கள் வந்து அலங்கோலமாக தான் இருக்கும். ஒரு பொருள் எடுத்தோம்னா அந்த இடத்துல வச்சுருவாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் நீங்கள் கடையையும் ஒரு ஒப்பாக, ஒரு அமைப்பாக, ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்திலும் லக்ஷ்மி கடாட்சியும் இருக்கும். நல்ல ரிச்சான, நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு கடைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு பொருள்
பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லாம் போவீங்களா, கரெக்டாக லைனாக ஒப்ப அடக்கி வச்சுருப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. செல்ஃப் சர்வீஸ்னு வாங்கலாம், நீங்களே போய் அந்த பொருள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் சில மளிகை கடையில் போனீங்கன்னா ஒரு பொருள் எங்கே இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுபோல் கடையில் வந்து ரொம்ப சிரமம் தான். ஸோ அந்த கடையில் வந்து நீங்கள் லக்ஷ்மி கடாட்சம் பெறுவது சிரமம். கடையை சுத்தமாகவும் ஒரு அமைப்பாகவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். தனி மனிதன் சுத்தம், தனி மனிதன் சுத்தம் வந்து ரொம்ப முக்கியங்க. தினமும் குளிக்கணும். நம்ம குளித்தோம் அப்படின்னா உடலில் இருக்கிற வெப்ப கழிவு வெளியேறும். நாமளும் சுத்தமாக இருப்போம், மனமும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். மேலும் நம்மக்கிட்ட இருக்கிற தரித்திரம் நீங்கும். சோம்பேறித்தனத்தை விட வேண்டும். தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. தலையை வந்து கலைஞ்சிருக்கக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தலையை ஒப்பாக வாரணும். பரட்ட தலையாக இருக்கக்கூடாது, ஒப்பாக வாரணும். ரெண்டு கையை வச்சு தலையை சொரியக்கூடாது. இதெல்லாம் சொரிஞ்சிங்க அப்படின்னா வீட்டில் தரித்திரம் வரும் அப்படின்னு அர்த்தம். அழுக்கான முகம் இருக்கக்கூடாது. அதை முதலே சொல்லிவிட்டால் சுத்தமாக இருக்கணும்னு. அழுக்கான முகம் இருக்கக்கூடாது. கிழிந்த ஆடைகளை அணியக்கூடாது. அதுவும் அழுக்கான ஆடைகளை அணியக்கூடாது. ஒரு பழமொழியே ஒன்று இருக்குது, கூழானாலும் குளித்து குடி, கஞ்சையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு. அதுதான் லக்ஷ்மி கடாட்சத்துக்கான ஒரு அறிகுறி. பேசும்போது நல்லதே பேச வேண்டும், நல்லதே கேட்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா. அதுபோல் அமங்கலமான வார்த்தைகள் பேசக்கூடாது. மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது. அறிவிற்கு தக்க வார்த்தைகளை பேசக்கூடாது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பேசும்போதே நல்லதே பேச வேண்டும். வீடுகளில் வந்து முன்வாசல் எப்படி நம்ம தண்ணி தெளித்து அலங்கரித்து கோலம் போடுறோமோ அதே போல் பின்வாசல் இருக்கும் வீடுகளில் நீங்கள் காலையில் மாலையிலும் தண்ணி தெளித்து கோலம் போட வேண்டும். ஏன்னா பின்வாசல் தான் மூதேவி வரக்கூடிய ஒரு இடம். அதனால் அந்த இடத்துல நீங்கள் அலங்கரித்து கோலம் போட்டிங்கன்னா அவங்க அங்கேயே நின்றுவாங்க, உள்ளே வரமாட்டாங்க. தண்ணீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். எல்லோரும் பெட்ரோலையும் பாலையும் சிக்கனமாக பயன்படுத்துவாங்க. தண்ணீரை நம்ம எந்த அளவுக்கு சிக்கனமாக பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு லக்ஷ்மியுடைய அம்சம், லக்ஷ்மியுடைய அருள் நம்ம வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்றாங்க. தண்ணியில் போய் அப்படி என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்கடலில் இருந்து வந்தவள் தான் லக்ஷ்மி. ஸோ தான் பிறந்த இடமான தண்ணி அதிகமாக ஒருத்தர் செலவு பண்ணாங்க அப்படின்னா, ஐயோ இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு லக்ஷ்மி நினச்சிருவாளாம். தண்ணீரை முடிந்த அளவுக்கு சிக்கனமாகவும் சரியான அளவும் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் சொன்னது எல்லாமே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், சரியாக செய்கிறேன், எந்த ஒரு மிஸ்டேக்கும் நான் பண்ணலை. இருந்தாலும் எங்கள் வீட்டில் செல்வம் தேங்கவில்லை, செல்வம் நிலைத்திருக்கவில்லை, செலவாகிட்டே இருக்குது. நாங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை பெற முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுடைய சாபத்தை வாங்கியிருப்பீங்க, நீங்கள் ஏதாவது மிகப்பெரிய பாவம் செஞ்சுருப்பீங்க அப்படின்றாங்க. இதிலிருந்து வெளிவருவதற்கு இரண்டு பரிகாரங்கள் உண்டு. ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க, ரொம்ப பெருசாக இல்லை. ஒவ்வொரு மாதமும் பஞ்சமி திதி அப்படின்னு ஒரு நாள் வரும். இந்த பஞ்சமி திதி நாளன்று சூரியன் உதயத்திற்கு முன்னாடியோ அல்லது சூரிய உதயம் பின்னாடி, அதாவது சூரிய வெளிச்சத்தில் இந்த பரிகாரம் நீங்கள் செய்யக்கூடாது. சூரிய உதயம் முன்னாடி அல்லது சூரிய உதயம் பிறகு ஐந்து விளக்கு ஏற்றி பஞ்சமி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவதை, அந்த கடவுளை நீங்கள் பிரார்த்தனை செய்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி அதிர்ஷ்டமும் செல்வமும் பெருக வேண்டும் அப்படின்னு நீங்கள் உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும். இவ்வாறு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் சுத்தமாக போயிடும், லக்ஷ்மி கடாட்சம் ஐஸ்வர்யம் அதிகரிக்கும். இன்னொரு ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு அழகு. நீங்கள் கோயிலுக்கு நன்கொடையாக கொடுக்கணும். திரு அழகு அப்படின்னு கேட்குறீங்களா, தொடப்பம், விளக்குமாறு, வீட்டை தூய்மைப்படுத்தக்கூடிய பொருள். இதை நீங்கள் கோயிலுக்கு நன்கொடையாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கும். இது ஏன் திரு அழகு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கோயிலுக்கு இது போகும்போது திரு அழகு அப்படின்னுவாங்க. இந்த போல் விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த தகவலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்திருந்தால் நாம் நினைத்த நிலைக்கு, நாம் உயர்வான நிலைக்கு அடைய முடியும். அதுக்கு மாறாக தரித்திரம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நான் சொன்ன தகவலை நீங்கள் சரியாக பின்படுத்துங்க. உங்கள் வீட்டில் எந்த சூழ்நிலை இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.